வெல்கம் டு டார்க் டீம்ஸ் விழுப்புரம் நாம் இந்த காணொலியில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி வெளியிட்டிருக்கிற ஷார்ட் நோட்டீஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டேட்டட் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் இந்த ஷார்ட் நோட்டீஸ் பேப்பரில் வந்திருக்குங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வில் ஹோல்டு த ரைட் எக்ஸாமினேஷன் ஃபார் த டைரக்ட் ரிக்கமெண்ட் டு த போஸ்ட் இன்க்ளூட் இந்த த கம்பைண்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கம்பைண்டு ஜியாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருபது இருபத்தொன்று நவம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் நடைபெறும் இருபதாந்தேதி இருபத்தொன்னாந்தேதி நடைபெறும் சொல்லியிருக்கிறாங்க இதற்கான அப்ளிகேஷன் வந்து இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டு ரிசர்வேஷன் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் இன்றைக்கி இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்றைய இதில் வெப்சைட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைச்சோம் சோதனை கடந்து சுதந்திரம் அடைந்தோம் சாதனை புரிந்து சரித்திரம் படைப்போம் சோதனை கடந்து சுதந்திரம் அடைந்தோம் சாதனை புரிந்து சரித்திரம் படைப்போம்னு செக்ரட்டரி வெளியிட்டிருக்கிற இந்த ஷார்ட் நோட்டீஸில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தபடியாக நோட்டிஃபிகேஷன் நம்பர் பதினொன்று இது பார்த்தீங்கன்னா பிரின்ஸிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீசஸ் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீசன் ரெண்டு பிரின்ஸிபல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஒன்று முதல்வர் ஐடிஐ என்று சொல்லக்கூடிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் முதல்வர் பணியிடத்துக்கான ஒரு கால்புரம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ட்ரைனிங் இன் தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்பு பயிற்சி துறையிலேருந்து ஒரு ஒரு எக்ஸாமும் அறிவிச்சிருக்கிறேன் இது ரெண்டு கம்பைண்டாக ஒரே எக்ஸாமும் நடக்க போது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நவம்பர் ஏழாம் தேதி பரிட்சை நடக்க போது இதற்கான அப்ளிகேஷன் இன்னையிலருந்து இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணலாம் எலிஜிபிலிட்டி Education Qualification, Age Limit Reservation, Examination of Scheme, Payment இது எல்லாமே வெப்சைட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்க சொல்கிறாங்க அடுத்தபடியாக தேர்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா நோட்டிஷன் நம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டேட்டர் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசு வழக்கறிஞருக்கான ஒரு தேர்வு வழக்கறிஞர் தேர்வு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா கிரேட் 2ல இதற்கான அப்ளிகேஷன் எண்ணையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்கான அனைத்து நோட்டிஃபிகேஷனும் நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து பயன்பெறலாம் அப்ளை செய்கிறவங்க உடனே அப்ளை செஞ்சுருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வாயிலாக நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த ரீ ஆனுவல் பிளானர் வந்துடும் அதே நேரத்தில் நமக்கு குரூப் ஃபோர் குரூப் டூவோட எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்ன்றதுக்கு ஒரு முகாந்திரம் கிடச்சிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் மாதம் தான் இவங்க முதல் எக்ஸாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனில் நவம்பர் மாதம் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நமக்கு டிசம்பருக்கு நவம்பருக்கு மேலே தான் நமக்கு எக்ஸாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அனைவரும் நன்றாக படிப்போம் தேர்வுகளை எழுதி தேர்வுக்கு தயாராகுவோம் வாருங்கள் வெற்றி இலக்கை நோக்கி சங்கமிப்போம் வாழ்த்துக்கள்